அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்ய விஸ்வசுத்தாரியே மனோநந்தன எதுவே நந்த நந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம். ரூபாய் 1000 இருந்தால் போதும், உட்கார்ந்தே சாப்பிடலாம் காலம் முழுவதும், உங்கள் ஆயுள் முழுவதும். என்ன இந்த தலைப்பு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உண்மைதான் நான் சொல்கிறேங்க. வெறுமனை ரூபாய் 1000 ரூபாய் இருந்தாலும் காலம் முழுவதும் உங்கள் கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் உங்களுடைய சந்ததிகள் அத்தனை பேரும் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க, பிரமிச்சு போயிட்டாங்க. இது சூப்பராக இருக்க, காலம் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடணும், நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் உட்காந்து சாப்பிடும் போது வெறும் 1000 ரூபாய் தானே. இது ஒரு சந்தேகப்பட்டு, எப்பா 1000 ரூபாவா 10000 ரூபா லட்சமா 10 லட்சமா 1 கோடி அப்புறம் நாளைக்கு வந்து மாற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது, அந்த அறிவிப்பை வெளியிட்டவர், ஐயா நான் சொன்னதில் எந்த மாற்றமும் கிடையாது, ரூபாய் 1000 இருந்தால் போதும் நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்தே சாப்பிடலாம், உங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் உட்கார்ந்தே சாப்பிடலாம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேரம்பேத்திகள், உங்கள் மனைவி, உங்களுடைய உறவுகள், யார் வேண்டுமானாலும் காலம் முழுவதும் உட்கார்ந்தே சாப்பிடலாம். சரிப்பா 1000 ரூபாய் கொடுக்குறேன், நான் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னோடனே அந்த அறிவிப்பை வெளியிட்டவர் ஒரு அருமையான ஒரு நாற்காலியை கொடுக்கின்றார். என்னப்பா 1000 ரூபாய் கொடுத்து உட்காந்து சாப்பிடலான்னு சொல்லி நாற்காலியை கொடுக்குறேன்னு சொன்னப்போ அந்த கடைக்காரர் சொல்லுவார், அந்த அறிவிப்பை வெளியிட்டவர், ஐயா நான் வந்து என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்காக நான் சொன்னது உண்மை, 1000 ரூபாய்க்கு நல்ல நாற்காலி, இந்த நாற்காலி உடையாது காலம் முழுவதும், நீங்கள் இன்னும் 50 வருஷம் இருக்க போகிறீங்கன்னா 50 வருஷத்துக்கும் உடையாது, நான் எந்த ஒரு தவறும் பண்ணல, என் அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா கேட்டு பாருங்கள், 1000 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா காலம் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலான்னு நான் சொன்னேன் நான். அப்போது வந்தவங்க திகச்சு போயிடுவாங்க. இதில் என்ன நியதி நமக்கு அப்படின்னு சொன்னால், நம்பர் 1, வாக்குறுதிகளை உடனே நம்பக்கூடாது. இப்போ யாரோ ஒருத்தர் சொல்கிறா 1000 ரூபாய்க்கு வந்து உட்கார்ந்தே சாப்பிடலனா அது எப்படி சாத்தியமாகும், அவன் சொன்னது கரெக்டு, அவன் நாற்காலியை விற்பதுக்காக சொன்னான், அவன் நாற்காலியில் உட்கார்ந்து கால் நீங்கள் லைஃப் லாங் சாப்பிடலான்றதுக்காக அந்த விஷயத்த சொல்கிறான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, 1000 ரூபாய் செலவு பண்ணுறேன்னா நம்ம வந்து கடைசி வரைக்கும் வேலை பார்க்காம அப்படியே வெட்டியாக உட்கார்ந்தே சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு மந்திரம் இருக்குன்னு நினச்சி நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க. ஸோ தவறு யார் மேலே, வாக்குறுதி கொடுத்தவங்க மேலேயா, வாக்குறுதியை நம்பினவங்க மேலேயா? நம்பர் 1,